அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போறோம்னா மாதுளை பழம் ரசம். மாதுளை பழம் ரசம் எப்படி செய்ய போறோம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாதுளை பழத்தை மிக்சியில் அரைச்சி சாறு எடுத்துடலாம். இதில் அரைச்சி வச்சுருக்கிறேன். இதில் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ நம்ம அதை வடிகட்டி எடுத்துடலாம். ஒரு தக்காளியை நம்ம இதில் கரைச்சிடலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கால் ஸ்பூன் பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சிறிய துண்டு இஞ்சி தட்டி வச்சது, ஒரு ஸ்பூன் ரசப்பொடி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை நறுக்கி பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சட்டி காஞ்சிடுச்சு, 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலையை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மாதுளை சாறை வந்து நம்ம ரசத்துக்காக ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ இந்த தாளிப்பில் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரசத்துலேயே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ரசம்லாம் நிறைய வீட்டில் அவங்கவுங்க செய்வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ரசத்துலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் மாதுளை பழம் ரசம் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்குறோம். இது வந்து அந்தளவுக்கு ரேராக தான் செய்வாங்க. குழந்தைங்களுக்கும் வந்து மாதுளை பழம் முழுசாக சாப்பிடணுன்னா அவங்க சில பேர் சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி நம்ம வந்து ரசத்தில் இது மாதிரி வச்சு நம்ம அவங்களுக்கு கொடுத்தோன்னு வச்சுங்களேன், அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ஒரு டேஸ்ட்டு நல்ல டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும். இதில் சமையலில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கும் இல்லை நம்ம பெரியவங்களுக்கும் சரி ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து நம்ம இப்போ இந்த நேரத்தில் வந்து அங்கங்கே நிறைய கொரோனா வைரஸ் அது இதுன்ட்டு பிரச்சனையாகவே இருக்குது. அதனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து முடிஞ்சளவுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டை நம்ம சாப்பிட்டா அது நமக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம ஆர்டினரி ரசம் செஞ்சால் அதுக்கு வந்து நம்ம புளி கரைச்சி ஊற்றுவாங்க. அதில் இது வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் ரசத்துன்றதுனால நம்ம வந்து தேவையான அளவுக்கு ஒரு லெமன் வந்து நம்ம பிழிஞ்சு அச்சாறு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம இந்த நுரை கொதிச்சு வரும்போது ரொம்ப கொதிக்க விடுறதால கொஞ்சம் ஒரு நுரை வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்தோடனே கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாதுளை ரசம் ரெடி. மாதுளை பழ ரசம் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லுவார் இப்போ அஜித். ரொம்ப சூப்பராக இருக்கு. ஃபஸ்ட் டைம் தான் பண்ணேன் அப்பா, முன்னாடி 2 முன்னாடி அம்மா பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணவங்க கரெக்டாக பண்ணிடுறாரு. இந்த ரசம் வந்து நிறைய ரசம் நம்ம கேள்விப்பட்டுருவோம், தக்காளி ரசம், பைனாப்பிள் ரசம், அதெல்லாம் கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் மாதுளை ரசம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஹோட்டலில் கூட இது நம்ம ரேர் தான், இது ஹோட்டலில் கூட சாப்பிட்டுக்க மாட்டோம் நம்ம. இது வந்து டிஃப்ரெண்டான டிஷ் தான் இது. ஸோ சில பேர் வந்து ரசம் வந்து கொஞ்சம் அவ்வளோவா லைக் பண்ண மாட்டாங்க. இந்த மாதுளை ரசம் அது மாதிரினால இந்த நேம்காகவே கொஞ்சம் என்ன தான் இருக்குது இதை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் உண்மையிலே நல்லா இருக்குது. இது வந்து டேஸ்டி அண்ட் ஹைஜீனிக்கான ரசம் தான் இது. இந்த ரசம் வந்து சாதத்தில் ட்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும், தனியாக சாப்பிட்றோம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதுளை ரசம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்த வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.